அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு த மை சேனல். இன்ஷால்லாஹ் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, தொழுகை சம்பந்தமாக ஒரு மனிதர் இடத்தில் வந்து இந்த மூன்று விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த மனிதர் வந்து தொழக்கூடாது. முன்வைத்து நம்ம வந்து தொழக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அது என்ன மூணு விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, உணவு காத்திருக்கும் போது, சிறுநீர் மற்றும் மலம், இதை அடக்கி கொண்டு தொழக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறினார்கள். ஏன் உணவு வந்து காத்திருக்கும் போது நம்ம தொழக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நம்ம வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துல வந்து நம்ம வருவதற்கு முன்பே உணவு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து நான் வந்து தொழுகக்கூடிய வக்து வரப்போ நான் வந்து தொழுதுட்டு வரேன்னு சொல்லி போகும்போது அந்த உணவுலேருந்து வரக்கூடிய மனம் வந்து நம்ம தொழுகையை வந்து அதிகமாக டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அந்த நேரத்தில் வந்து கோழி கொத்துகின்ற தொழுகை மாதிரி கூட இருக்கும் சொல்கிறேன்னு தான். உணவு காத்திருக்கும் போது நீங்கள் தொழ வேண்டாம். அடுத்தது வந்து சிறுநீர் மற்றும் மலம், இது இரண்டுமே நமக்கு வந்து இயற்கையாக வரக்கூடியதுதான். அது வந்து உடலில் இருந்து ரிலீஃப் ஆனால் தான் நம்ம உடல் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ இந்த மூணு விஷயங்கள் இருக்கிறப்போ தொழக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நல்ல நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.